நிலையத்தின் செயற்குழு உறுப்பினர் சவுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தம் ஸ்டுடியோஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியா நெட்வொர்க்ஸ் சார்பாக எங்களுக்கு வணக்கங்கள். தமிழன் என்று சொல் எங்கள் படத்தில் எங்கள் நிறுவனத்தின் முதல் படம். இந்த படத்துக்காக கேப்டன் சார் கிட்ட ஃபர்ஸ்ட் நாள் போய் சொல்லும் போது கதையை கேட்டாரு. கதையை கேட்டு ஒரு 4-5 hours யோசிச்சாரு, சரின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கதையில இருக்கிற கருத்து கதையில இருக்கிற பாவம். எங்களுக்கு இது ஒரு புது படம், ஃபர்ஸ்ட் படம். இதை எதுவுமே யோசிக்காம அவர் ஒத்துக்கொண்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் கூட. இந்த பெருமையான விஷயத்துக்கு என் கூட இருந்த என்னுடைய நண்பர் இயக்குனர் திரு அருண் பொன்னம்பலமுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயத்திலையும் இதுவரைக்கும் எனக்கு கூடுதல் ரொம்ப பக்க பலமா இருந்த கேப்டன் குடும்பத்தினருக்கும் முக்கியமா விஜய் பிரபாகர் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் படத்துக்கு ஆஸ் அ ப்ரொடியூசர் திரு ஹிப்ஹாப் தமிழா என்று அழைக்கப்படும் திரு ஆதித்யா அவர்களை இசையமைப்பாளராக நியமித்துள்ளோம். இந்த விழாவுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு வர முடியாதுன்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து இந்த விழாவை கௌரவப்படுத்தவருக்கு ஒரு மிக்க நன்றி. தேங்க்யூ. அண்ட் முதல் படம் ஆஸ் அ ப்ரொடியூசர் நாங்கள் நல்ல டெக்னீஷியனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ கேமராமேன் கொலஞ்சிக்குமார் அவர்கள், எடிட்டர் வரதராஜன் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் விஜயகுமார் அவர்கள், மற்றும் ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்க்கு விஎஃப்எக்ஸ் மோகன் அழைக்கப்படுறாங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட் டீம் இவங்க. அண்ட் இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் எதிர்பார்க்கப்படுறோம். கதை சொல்லும்போது இருந்த ஆழத்தை விட வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ வெரி பிக் விஷுவல். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நாங்களே ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கிறோம். ஹவு த மூவி இஸ் கோயிங் டு கம் பேக். அதுக்கு ரொம்ப பொறுமையாக கேப்டன் சார் கொடுத்த அப்பாயின்ட்மெண்ட் மற்றும் ஸ்கெட்யூல்க்கு ஒரு பெரிய நன்றி. இந்த இடத்துல அவர் கொடுத்த இந்த வாய்ப்பு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி மட்டும் இல்லை, ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு பிறகு திரு எங்கள் வருகையை ஏற்றுக்கொண்டு இந்த விழாவை சிறப்பித்த திரு கோபால்ஜி அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். அண்ட் மீண்டும் நம் அவிலாஸ்திரிய டைரக்டர் திரு அருண் பொன்னம்பலம் அவர்களை கொஞ்சம் பேசுமாறு அழைக்கப்படுறோம். அனைவருக்கும் தமிழ் ஸ்டுடியோ சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்களுக்கும்
என்னுடைய அன்பு தம்பி ஷம்மு அவர்களுக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர் திரு விஜய் பிரபாகர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். தமிழன் என்று சொல் இந்த திரைப்படத்தின் கதையை ஃபஸ்ட்டு நான் கதையாக முடிவு பண்ணிட்டு சாக்டர் சொல்லும்போது கேட்ட ஒரு பெரிய ஹீரோ பண்ணால் நல்லாயிருக்கும், பெரிய ஹீரோனா தமிழ்நாட்டில் விஜய் ராஜாக்கர் கேட்டேன். போயிட்டு சொன்னோம், சொல்லும்போது ஒரு பெரிய பயத்தோடு தான் சொன்னோம். அவர் கேட்டுட்டு யோசிச்சுட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சார். அதுக்கப்புறம் எதுவுமே பேசல இப்போ வரைக்கும். அடுத்து என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கேன். ஏன்னா விஎஃப்எக்ஸ் பாபுபலி டீம் மோகன் அவங்கள கூப்பிட்டுருக்கேன். இசை இப்பாப் தமிழா இந்த காம்பினேஷனே உங்களுக்கு தெரியும். தமிழன் என்று சொல் இப்பாப் தமிழா அந்த ஃபஸ்ட்டு லுக் போஸ்டர் படம் எப்படி வரும்னு படத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படம் ஒத்துக்கொண்டிருப்பது ரொம்ப கேட்க உற்சாகமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கிறார்கள் ஹீரோவாக. கேப்டன் அவர்கள் எனக்கு ஒரு 25 ஆண்டு காலமாக நான் பத்திரிகை துறை வந்ததுலேருந்து எனக்கு நல்ல நண்பர். அவர் ரொம்ப ஃப்ராங்காக பிரியமாக பேசக்கூடியவர், அப்படி ஒரு நல்ல குணம் உள்ளவர். அவர் அவர் குடும்பத்தில் எனக்கு அதே போல திரு ராமச்சந்திரன் அவர்கள் நல்ல பழக்கம், திரு சுதீஷ் அவர்கள் நல்ல பழக்கம். இந்த படத்து மூலியமாக சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையாக வெற்றியாக அமைய வேண்டும் என்று தான் எங்களுக்கு. நான் இது மாதிரி சினிமா பூஜைகளில் கலந்துட்டது கிடையாது, உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நிர்மலா தேவி சினிமாவுக்கு எப்படி ராசின்ட்டு நிறைய விமர்சனங்கள் பண்ணுவோம். நிறைய சினிமாக்காரங்களே தர்மலா கம்மை கண்டாலே பிடிக்காது. ஆனால் இது வந்து ஒரு நெருங்கிய ஒரு குடும்ப விழாவாக, ஏன்னா ப்ரொடியூசர் சதீஷ் அவங்க குடும்பத்தார் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க வந்து நீங்கள் வரணும்னு நினச்சாங்க. முதல் படம் ரெண்டு பேருக்கு வாழ்க்கையில் இதில் வந்து முக்கியமான திருப்பணம் இருப்பதாக இருக்குது. ஒன்று ப்ரொடியூசரான அவர், இன்னொன்று நம்ம தம்பி சண்முக பாண்டியன் அவர்களுக்கு. ஸோ காலையில் வீட்டில் கிளம்பும் போதே சினிமா பூஜைன்னு கூப்பிட்டுருக்காங்க, சினிமாவில் சென்டிமெண்ட் ஜாஸ்தியாச்சு, நம்ம வேற போகிறோமே நல்லபடியாக வரணும்னு இறைவன் அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்களே, நான் ரெண்டு முறை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். வெற்றியோட அமையும் நல்ல சூழ்நிலை. நீங்க நிறைய பேர் கூடியிருக்கீங்க, நீங்க எல்லாரும் அந்த இளம் ஹீரோவன் வருங்கால ஹீரோவை எல்லாரும் நீங்க எல்லாம் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணணும். உங்க எல்லாரும் அவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் நல்ல முறையாக வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து தமிழ் மக்கள் பார்க்கக்கூடிய படம் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் வசிக்கும் அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய படமாக இருக்க வேண்டும் என்பதும், இந்த படம் உலகத்தில் மிக அழகாக கடல் சூழ்ந்த இந்த நிலம் அதன் வரலாறை பேசக்கூடிய படமாகவும், திரு சண்முக பாண்டியன் உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய படமாகவும் இருக்கும். இது ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் பார்க்கக்கூடிய படம் அல்ல, இது உலகத்தில் எங்கெங்கு மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய படம். இந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக திரு பொன்சங்கர், திரு சதீஷ் இவர் ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார்கள். இது ஒரு உலக மக்களால் பேசக்கூடிய படமாக இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரியல என்ன பேசுறதுன்னு, அதனால் ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சுக்கங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், நிறைய பேர் எதாவது முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணோடனே ஹேஷ்டாக் கேப்டன் இஸ் பேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு எல்லோரும் ட்வீட் பண்ணது என்னென்னா வந்துட்டு நிறைய பேர் என்னை கேட்கறது வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா இந்த படத்தை எதுக்கு அக்செப்ட் பண்ணீங்க, மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னால் வந்து தமிழன் என்று சொல் அப்படின்னு, ஹிப்ஹாப் தமிழன் தமிழன் என்று சொல் எனக்கு நான் முதல்ல வந்தது வந்து ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பம் தமிழ் பற்றி சொல்லி தான். ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு பயங்கர கனெக்ட். ரெண்டாவது ஒரு பயங்கர ஆசை கேப்டன் சாருக்கு வந்து
ஒரு படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கர சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு இதை நான் எப்படி ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஏற்கனவே நிறைய பேர் ட்வீட்டு இந்த இன்டர்நெட் க்ரௌட்லலாம் நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும். மூணாவது ஹிப்ஹாப் தமிழ் எனக்கு ரெண்டு பேர் நான் இன்னொரு ஜீவா. ஸோ ஜீவாவோட ஜூனியர் வந்து சண்முக பாண்டியன். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல நட்பும் கூட. ஸோ அப்படி ஒரு விஷயம். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அட்டெம்ப்ட் தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை பற்றி நிறைய ஒரு படத்தில் நிறைய விஷயங்களாக சொல்ல போகிறோம். நிறைய நான் பேச முடியாது லான்ச் இன்றைக்கி. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் மறந்துடலாம். இது தமிழை பற்றிய ஒரு படம், தமிழுக்கான ஒரு படம். அதனால் தமிழன் என்று சொல்லடா தலைநிமி நில்லடான்னு இந்த படத்தில் நின்றுட்டேன். உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். நன்றி ஆதி அவர்களே. அடுத்து திரு கேப்டன் சினி கிரியேஷன் உரிமையாளர் திரு எல் கே சுதீஷ் அவர்களை ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுமாறு கூறு. காலை வணக்கங்கள். கேப்டனுடைய சொல் தமிழ் என்று சொல்றா தமிழ் சொல்லுறா என்று வார்த்தையில் அந்த டைட்டில் வந்திருக்கு. அந்த இன்விடேஷன் பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. தமிழ் என்று சொல் அதை போட்ட உடனே ஃபேஸ்புக்கில் என்னுடைய நண்பர்கள் சினிமாவில் நண்பர்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணி இது பார்க்கும்போதே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இது என்ன ஹிஸ்டாரிக்கல் மூவியா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து அந்த இன்விடேஷன் பார்த்து அவங்கவுங்களுடைய கற்பனைப்படி இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பெரிய படமாக இருக்கும். எங்களுடைய சகாப்தம் படத்துக்கு அப்புறம் சண்முக பாட்டு நடிக்கும் படம் இது. கிட்டத்தட்ட ஒரு 50 கதைகளை கேட்டு அது முக்கியமாக பிரபாகர் வந்து ஒரு 50 கதை கேட்டு இந்த படத்தை வந்து ஃபைனல் பண்ணியிருக்கேன். அப்படி வித்தியாசமான கதை. இந்த கதை கண்டிப்பாக எல்லாம் இளைஞர்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக உலகத்தில் எங்கேக்கும் தமிழர்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிக்கும். கேப்டன் இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமாக கேட்டு பண்ணாரு. இந்த இயக்குநருக்கு எங்களுடைய தேசிய முன்போக்கு தலைவர் தரப்பிலும் கேப்டனுடைய ரசிகர் தரப்பிலும் மனமான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் சண்முக பாண்டியன். இந்த படம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கதைக்கு மேலே தான் கேட்டதுக்கு அப்புறம் இந்த படம் ஓகே பண்ணது. அண்ணா அம்மா தான் மெயினாக கதை கேட்டாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை. நம்ம தமிழர்கள் எல்லாரையும் பெருமைப்படுத்த வேண்டிய கதை இது. ஸோ எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. தமிழன்னா யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வரும். அப்பதான் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் விட்டுருக்கும் வணக்கம். போட்டோகிராஃபருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. யாரை விட்டு போயிட்டா ஏன் என்ன விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு மேலே என்ன மரியாதை வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம்னு நீ வரலையா அப்படின்னு கேட்கல. போட்டோகிராஃபர்லாம் வரலையா? போட்டோகிராஃபர் விழுந்து விழுந்து எடுத்தீங்க நீங்க. ஏன் இதை மாதிரி சொல்லலாம்? எல்லாருக்கும் வணக்கங்கிறது இந்த மாதிரி தரம் பிடிக்க வேணாங்கிறது எல்லாரும் ஒரு இதுன்னு தான் நான் சொல்றேன். அதே மாதிரி அப்படி பார்த்தா இந்த கட்சி எம்எல்ஏகளுக்கு வணக்கம். அது சொல்லாம எதுக்காக நான் சொல்றேன், இதான் என் கட்சிக்காரங்க இதான் எதுனாலும் தேசிய முற்பக்கத்தில் அவட கலந்து வணக்கம் சொல்றாங்க. செல்போனை இறக்கு போம்மா. இறக்கும் இறக்கி இந்த படம் அந்த முதல்ல இந்த படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம எதாவது மாதிரி வச்சுக்கோம். ஏன்னா இந்த படம் இந்த படம் முதல்ல கதை கேட்டேன். கதை கேட்கும்போது நான் வந்து இப்போ நடிக்கக்கூடாதுங்கிறது தான் பிரியோதமாக இருந்தேன். இப்போ கதை கேட்டு மனைவியும் எங்கள் பெரிய பையனும் இந்த கதையை கேட்டாங்க. நடிக்க நடிகர்கள் இன்ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. இது கேட்டால் சொல்ல திரும்ப அப்போ டைரக்டர் வந்து கதை சொன்னார்ல. சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன். ஏனென்றால்னா சண்முக பாண்டி நடிக்கிறாங்க கொள்றாங்கிறதான் மொழி படம் தமிழ் மொழி. அதுதான் அதுல வெறி இருந்தது. அந்த இதில் ஒரு வெறி இருந்துச்சு. அவர் சொல்ற கதையில ஒரு வெறி இருந்துச்சு. இயக்குநர் தரும்போது நல்ல வெறி இருக்கு. நான் சொல்றேன் நான் நடிக்கிறேன் அப்படின்னு 4 மணி நேரம் யோசனை பண்ண நடிக்கிறேன். அப்ப என் மனைவியும் என் பெரிய விஜய பிரபர் வந்து கதை எப்படி 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 இருக்கு டேடி கதைன்னாங்க. அப்பா அம்மா அப்ப டாடின்னு உங்களுக்கு சண்டை தட்டுறேன் இதுக்கு என்னடா அப்படின்றாங்க.
ஏன்னா நீங்க எல்லாம் அப்படி பேச முடியுங்க. அதுக்கான விஜயகாந்த் அவ்வளவு சொல்றேன். இல்லப்பா எப்படிப்பா இருக்குன்னு கடன் நல்லாதான் இருக்கு. ஏன்னா நான் வந்து தேர்தல் மக்களுக்காக ஓட்டல் பண்ணி இப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கேன்னு நீங்க பண்றீங்க அப்படின்னா தெரியல. சரி நான் என்ன இப்போ வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க மொழி படம் நான் இப்படி நீங்கள் தான் பண்ணுறோங்கிறத அப்புறம் இயக்கம் நடத்தும் நம்ம நம்ம ஆமாம் நீங்கள் தான் பண்ணுவேன். ஏன்ப்பா தமிழ்நாடு நம்ம நடிகரே இல்லையா, இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க டேரக்டும். சரி நான் பண்ணுறேன் பண்ணுறேன்னு அப்புறம் இது வரைக்கும் உங்கள் யாருக்குமே தெரியாது. படகிறப்பர் வேணும் வேணுமா இது வரைக்கும் இருக்கா தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும்ல தமிழ் நடு சால் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லலாம் வெளியே சொல்லாம எதுவும் புது தயார்ப்பாளருக்கு இப்படி காட்சியில் கொடுத்தாரு அப்படின்னு எங்க எப்போ தயார்ப்பாளரும் சரி குழஞ்சிக்குமார் எல்லாருமே இந்த படத்துல உங்களுக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் புதுசா என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் 30 வருஷம் சினிமா 35 வருஷமா நம்ம சினிமா இருக்கு. அதனால எனக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசுல எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே எனக்கு தெரியும் என்று தெரிவித்து கொண்டு விட பெரிய நன்றி வணக்கம் மக்களை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சொன்ன இப்பதான் பேசிக்கிட்டு மறந்துட்டேன் பாத்தீங்களா? அதான் இப்ப இடையிலேயே வருங்க. நீங்க வந்து போடாகப்பல கோபால்ஜி போடாகப்பல கோபால்ஜி தான் சொல்லணும்னா சரி ஏதோ ஒண்ணு இருக்கட்டுமே மணி ஏதாவது ஒண்ணு இருக்கட்டும். இதான் எழுதுல போன வாரம் உங்க பத்திரிக்கை பத்தி கேஸ் ஏற்கனவே குமந்தம் தானே நீ பத்திரிகை இருக்கிறவங்க பழைய ஆளுகள்லாம் எடுத்து புது ஆளுங்க பத்திரிகை என்பது பழசு இப்போ தினமலர் இருக்கட்டும் குமுதமாக இருக்கட்டும் பூதிரிப்போட்டாக இருக்கட்டும் சின்ன ரூடனாக இருக்கட்டும் எந்த பத்திரிகையாக இருந்தாலும் தினந்தோ தின பத்திரிகை பார பத்திரிகை அந்த பதினஞ்சு நாளைக்கு போவேன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு எந்த பத்திரிகையாக இருந்தாலும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சேர்றதுனால தான் உங்களுக்கு புதுசாக இருக்கீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனால தான் மணி மணிங்க பழையாளர்களை கூட நான் பேரை வச்சுட்டு கூப்பிடுவேன். தெரிஞ்சார் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று உங்கள்கிட்ட வந்து விடப்பெரிய நன்றி வணக்கம். அதே மாதிரி ஏன் அவன் சொல்கிறேன்னா நான் என் குடும்பம் இருக்குங்கிறதுக்காக சொல்லுவேன். அதனால நான் எல்லாரையும் நான் சுத்தமான என்னோட குடும்பம் இருக்கு நீங்கள் தப்பாடுற போது சரி அப்போ கொஞ்ச நாளைக்கு சேரண்டா இருக்கும் ஏன்னா குடும்பம் இருக்குல்ல எதுக்குமே எதுக்குமே உரிமை இருக்கு. விஜயகாந்துக்கு எப்படின்னா மனத்துல போட்டா பேசும் நடிக்க தெரியாது மனத்துல போட்டா என்ன வந்து நான் வந்து எல்லாரும் இறங்கி எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு வந்து சன் டிவி யாரோ வந்து எடுத்து பெட்டி பண்ணினேன் எடுத்து உங்களை போடுங்க அதுக்கப்புறம் பேட்டி தரேன் எடுத்து போட மாட்டா பேட்டி பேட்டினா பைட்டு அவங்களுக்கு தான் பைட்டு அவங்க கணக்குக்கு சன் டிவி ஏதோ டிவியோ அப்படி முன்னாடி வந்து அப்பா இங்கே ஒவ்வொரு தடையும் மைக்கிட்டு போனாலும் சொல்லு மைக்கி மைக்கி நட்டீங்கன்னா சார் எங்கள் லோகோ தெரியும் லோகோ தெரிஞ்சா என்ன லோகோனால அந்த டிவி பெருசாக ஓடிடுமோ ஒன்றும் கூட நீங்கள் கீழே இருக்குங்க மேலே மூஞ்சி தெரிஞ்சாருன்னா நம்ம பார்ப்போம் மூஞ்சி தெரியாமல் உங்கள் மைக்கு மட்டும் நட்டிக்கிறோம் சார் தெரிஞ்சுங்க பேச எங்கேருந்து பேசு மூஞ்சி தெரிஞ்சாதானே அவன் பார்ப்பான். அதனால பேசுங்க பேசுங்க நான் பேசுகிறேன் சத்தமாக தான் உங்களுக்காக தான் சத்தமாக பேசுகிறேன் தெரிவித்து கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏனென்றால் எல்லாரும் நினைப்பி விஜயகாந்த் கத்திய வச்சுக்கிட்டு இருக்காரு என்னமோ சொல்ல போற நிச்சயமாக இந்த படம் மாறுபட்ட படமாக இருக்கும் என்பது அடித்து சொல்கிறேன். நிச்சயமாக இந்த படம் மிக எழுச்சியான படம் தமிழ் மொழிக்காக நான் செய்கிற படம் தமிழ் தமிழ் மொழிங்கிறது எல்லாரும் சொல்லலாம் யார் யாரும் பேசலாம் நான் தமிழுக்காக தமிழின் எடுத்து சொல்லுங்கிறது எனக்கு தான் புரிஞ்சிருக்கு. கல்லழகர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கல்லழகுன்னு நான் தான் அதே மாதிரி தான் மீனாட்சி திருவிழா இல்லை எந்தெந்த ஊர் அந்தந்த ஊருக்கு சொந்தக்காரன் தமிழுக்கு நானும் சொந்தக்காரன் நீங்கள் தமிழ் நின்று என்று சொல்லுங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம். அது இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விட பெரிய நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம். ஆதிய சொல்றேன் இப்பாப்பா தமிழா ஏன்னு அவர் பேச தெரியாதுன்னு சொன்ன பேசுனார் நல்லா பேசுனார் என்ன பேசுறது கலங்கிட்டீங்க ஜீவா யாருன்னு என் பையன் கேட்டேன் ஜீவா வந்து காலேஜில் பண்ணிட்டு போ அப்படின்னு அப்படியே அப்படி நீங்கள் நடிகர் நினைச்சாங்க ஜீவா யாருன்னு கேட்டேன் நடிகரப்பா காலேஜ் காலேஜ் அந்த மாதிரி தான் என்ன கேட்குறேன் கேட்டேன் யாருப்பா ஜீவா ஜீவன் சொல்கிறது இப்போ தமிழா இப்போ தமிழ்லாம் பார்க்கல நீங்கள் பயப்படாதீங்க நிச்சயமாக சம்மன் நீங்கள் நல்லா ஃபோனில் பேசி
என்ன கூட பேசணுங்கிறதுல ஏன்னா அரசியல் பேச வேணும்னு பாக்குறதுல என்ன பேசியிருப்பேன், ஏன்னா அரசியல் பேசுனா வேற மாதிரி போயிடும். இந்த கவி வந்து எதுக்காக தயவுசெய்து யாரு ஐயோ தயவுசு அந்த படத்துல பின்னாடி நீங்க என்ன எதுக்கா நிக்கிறீங்க? கோபால்ஜி வந்துருக்கீங்களா? படம் தெரியட்டுங்கிறது. ஏன் இதெல்லாம் சொல்றனா? இப்போ தமிழ் அவர்களும் சரி, குறைஞ்சிக்குமார் அவர்களும் சரி, இயக்குனர் பொன்சங்கர் அவர்களுக்கும் சரி, தயப்பாளர் சதீஷ் சிறிடி அவர்களுக்கும் சரி, என்றால் எல்லாருக்கும் தாயிரம் சதீஷ் சிறிடினா சிறுக்குழு போறது கூட பத்திரிகையில தான் எழுதிட்டாங்கன்னா நம்பனா என்னையா? நான் போதான் போறேன், நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன், 22-ந்து 22-ந்து எல்லாரையும் கூப்பிட்டு தான் போவேன். யார் யார் வர்றாங்கன்னு இந்த சின்ன திருத்தம் எம்எல்ஏ பட எல்லாரும் தான் வரோம், 150 பேரும் பார்ப்போம். அப்ப என்ன பண்ண போறீங்க? பார்ப்போம், அன்னைக்கு பார்ப்போமே எப்படி இருந்தது தெரிந்து கொண்டு நீங்க நல்லா எழுதணும். இது எனக்கு முக்கியத்தான், என் பையனுக்காக நீங்க எழுத வேண்டும் என்று தாழ்மையை கட்டுப்பட்டு பாத்தீங்கன்னாக்கா விமர்சி கொண்டது. ஆனா அங்க இருக்கு பார்க்கும்போது கேப்டனுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு, பத்தாது உங்களுக்கு புரியும். 2016 கண்டிப்பா இது வந்து கேப்டனுக்கு பின்னாடி இந்த படை கண்டிப்பா வரும். Thank you.